எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆதலால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளிலும் நாங்கள் இயேசு செய்த அற்புத அதிசய அடையாளங்களை குறித்து பார்த்து வருகிறோம். இயேசு 4000 பேருக்கு, தம்மிடம் வந்த 4000 பேருக்கு உணவளித்தார். அவரால் எல்லாம் முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம், மோசேயை பின்தொடர்ந்து சென்ற ஜனங்களுக்கு தேவன் அவர்கள் தேவைகளை எல்லா வேளையிலும் சந்தித்தார். இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் நாங்கள் நீங்கள் எல்லோரும் இயேசுவையே பின்பற்றி போனால், இயேசுவையே மாதிரியாக வைத்து அவர் காட்டிய வழியில் நடந்தால், நிச்சயமாக எல்லா வேளையும் எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவரால் சந்திக்க பூர்த்தி செய்ய முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அதனால் அவரை தேடி வந்த ஜனங்களுக்குத்தான் அவர் அற்புதம் செய்தார். இப்பொழுதும் இந்த கடைசி காலத்தில் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பரவாயில்லை. சிலது எல்லாம் முடிந்தது. உறவுகளால், ஊர்ஜனங்களால், மற்றும் பலரால் ஒரு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்திருந்தாலும் இயேசுவிடம் வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு வழி உண்டாகும். இருந்த வாழ்க்கையை பார்க்கலாம், 100 மடங்கு அதிகமான ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை கர்த்தராகிய ஆண்டவரால் உங்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தர முடியும். அதனால் என்ன சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறதோ அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவிடம் வாருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாளிடம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15:29 39 வசனங்களை ஆராய்ந்து படித்து பாருங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமியர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். ஜனங்கள் தான் இயேசுவை தேடி போகிறார்கள். தேடி போனவர்களுக்குத்தான் இயேசு அற்புத அதிசய அடையாளங்களை செய்தார். ஊமியர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு செய்த அற்புத அதிசய அடையாளங்களினால் இஸ்ரவேலின் தேவன் மகிமைப்பட்டார். அங்கு வந்த ஜனங்கள் தேவனை உயர்த்தினார்கள், தேவனை போற்றினார்கள், துதித்து பாடினார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுதும் நாங்களும் இயேசுவின் நாமத்திலே அற்புத அதிசயம் அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தராய ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று செய்த அற்புதங்கள் இன்றும் அவரால் செய்ய முடியும். வராந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அவர் செய்த அற்புத அதிசய அடையாளங்களை கவனித்து பாருங்கள். அதே அற்புதத்தை இயேசுவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது செய்தார். இப்பொழுது அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர் செய்ததை செய்ய முடியும், அதை விட அதிகமாகவும் செய்ய முடியும் என்று கர்த்தராய ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆதலால் சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இயேசு ஜனங்களை குறித்து பரிதவிக்கிறார். ஏன்? இவர்களை 3 நாள் என்னோடு இருந்து என் உபதேசத்தை கேட்டார்கள், என் வார்த்தைகளை கேட்டு என்னிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள், எனக்காக காத்திருந்தார்கள், நான் சொன்னதையெல்லாம் கேட்டு வந்தார்கள். இவர்களை நான் சாப்பாடு கொடுக்காமல் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ஏனென்றால் பல இடங்களில், தூர தேசத்திலிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் போகும்போது உணவு இல்லாமல் போனால் சோர்ந்து போவார்கள். ஆதலால் உணவு கொடுக்க வேண்டும் என்று முதலாவது விருப்பம் கொண்டார். அதற்கு அவருடைய சீஷர்கள்,
இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். மனிதர்களால் ஒரு சிறிய காரியங்களைத்தான் செய்ய முடியும். எல்லாம் மனிதனால் முடியும் என்று இல்லை. இயேசுவோடு இருந்த சீசர்கள் இயேசு செய்த அற்புத அதிசயம் அடையாளங்களை ஏராளமானவற்றை பார்த்தார்கள். என்றாலும் அவர்களும் இப்பொழுதும் தங்களால் முடியாது இல்லை என்ற காரியத்தில் தான் தங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது 4000 பேருக்கு எப்படி எங்களால் உணவு கொடுக்க முடியும் என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த 7 மீன்களையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார்கள். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். ஸ்திரிகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். இங்கு பாருங்கள், இயேசு அந்த 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் எடுத்து ஜனங்களை உட்காரும்படி கட்டளையிட்டார். அதன்படி அவர்களும் சாப்பாடு கிடைக்கும் என்று உட்கார்ந்தார்கள். அதன் பின்புதான் அந்த 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்து ஜனங்கள் எல்லாருக்கும் திருப்தி உண்டாகும் மட்டும் உணவளித்தார். மீதியானதை 7 கூட நிறைய எடுத்தார்கள். இவர் செய்த அற்புதங்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் செய்ய முடியாத காரியத்தை தான் இயேசு செய்தார். ஆதலால் அவருடைய சீசர்கள் கூட அதை விசுவாசிக்கவில்லை, ஆனால் பின்பு கண்டார்கள். இயேசுவின் விசுவாசம் இதையெல்லாம் செய்தது. ஏனென்றால் இயேசு தேவனுடைய குமாரன். அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய கட்டளையின்படி இந்த மனித சாயலில் இருந்தாலும் அவர் வாழும்போது இயேசு பிதாவின் சித்தத்தை திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராகத்தான் வாழ்ந்தார். பிதாவாகிய தேவனால் எல்லாம் முடியும் என்பதை அவர் தெளிவாக புரிந்து உணர்ந்து நம்பி அதன்படி காரியங்களை நடப்பித்து வந்தார். சீசர்கள் இது முடியாத காரியம் என்று புல் ஸ்டாப் போட்டார்கள். ஆனாலும் அந்த இடத்தில் இருக்கிற சிறு அப்பங்களையும் சின்ன கொஞ்ச அப்பத்தையும் கொஞ்ச மீன்களையும் எடுத்து 4000 அதிகமான ஜனங்களுக்கு உணவளித்தார். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். கொலோசியர் 1:27 இவ்வளமாக சொல்கிறது, இயேசு நமக்குள் வாசம் செய்கிறார் மகிமையின் நம்பிக்கையாக. அவர் எங்களுக்குள் வாசம் செய்தால் அவர் செய்த காரியங்களை நாங்களும் நீங்களும் செய்ய முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தபோது ஏராளமான ஜனங்கள் சுகம் தேவையோடு இருந்தார்கள், பண தேவையோடு இருந்தார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை. தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு தான் இயேசு பெரிய காரியங்களை செய்தார். எஸ், அதே போலத்தான் இப்பொழுதும் இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை, மக்களை விடுதலை செய்ய வந்தார். எல்லா மக்களும் பாவத்திலே சிக்குண்டு இந்த உளியான சேற்றுக்குள் வாழ்கிறார்கள். பாவம் என்ற உளியான சேற்றுக்குள் அகப்பட்டுத்தான் எல்லா மக்களும் வாழ்கிறார்கள். இவர்களை எல்லாம் விடுதலை செய்யத்தான் இயேசு வந்தார். அதாவது நாங்கள் எங்களை பாவி என்று உணரும் போது எங்கள் பாவங்களை எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்குள் வந்து உங்களை விடுதலை செய்வார், உங்களுக்கு வழி செய்வார், நித்திய ஜீவன் வரை உங்களை வழி நடத்துவார். ஏனென்றால் அவர் இப்பொழுது எங்களை நியாயம் தீர்க்க வரவில்லை, அவர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து மறுவாழ்வு கொடுக்கத்தான் வந்திருக்கிறார். யோவான் 3:16 இவ்வண்ணமாக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எஸ், மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள். மனம் திரும்பி இயேசுவிடம் வாருங்கள். நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தமாய் வாழுங்கள். மற்றவர்களுக்காக உலக மக்களுக்காக வேஷம் போட்டு வாழாதிருங்கள். ஏனென்றால்
எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். இயேசுவை தேடி நீங்கள் மலைகளிலும் காடுகளிலும் சமுத்திரங்களிலும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலே பிதாவாகிய தேவனை நோக்கி உங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை மன்னித்தரலும், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னிடத்தில் வாரும் என்று இயேசுவை நோக்கி கேளுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்குள் வந்து நிச்சயமாக உங்களை நித்தமும் வழி நடத்துவார், உங்களோடு கூட இருப்பார், முடிவு பரியந்தம் வழி நடத்துவார். அவர் ஒருபோதும் உங்களை எங்களை கைவிட மாட்டார். எஸ், பழைய ஏற்பாட்டில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தராகிய ஆண்டவர் விடுதலை செய்து வழி நடத்தினார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களைத்தான், உண்மையும் உத்தமமாய் நடந்தவர்களைத்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் கூட்டிச் சென்றார். மற்றவர்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். அதே தேவன்தான் நேற்று முன்றும் என்றும் மாறாதவராக இப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் நாங்கள் சிலவர்களை மீறுதல் அக்கிரமம் பாவத்தில் வாழ்ந்து வந்தாலும் மனம் திரும்பி உயிரோடு இருக்கும் போது கர்த்தராய ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வந்தால் அவர் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஏனென்றால் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மறைத்து போவது சிறிதளவும் கர்த்தராகிய ஆண்டவருக்கு பிரியமல்ல. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆதலால் நீங்கள் நாங்கள் எல்லோரும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வோம். நிச்சயமாக இந்த உலகத்திலும் ஒரு நல்லொரு வாழ்வு வாழ முடியும், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கவும் முடியும். இயேசு எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்துட்டார் என்று நாங்கள் தொடர்ந்து மீறுதல் அக்கிரமம் பாவத்திலே வாழ்ந்தால் பாவத்தின் தண்டனை மரணம். இது நிச்சயம் எல்லா மக்களுக்கும் உண்டு. அதிலிருந்து தப்புவதற்காகத்தான் இயேசு ஒரு வழியை காட்டியிருக்கிறார். நானே வழி சத்தியம் ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவாகிய தேவனிடத்தில் போக முடியாது. அதனால் இயேசுவையே நோக்கி பாருங்கள். இயேசு ஒரு மத போதகர் அல்ல, அவர் மக்களை விடுதலை செய்ய வந்தவர். உங்களுக்கு விடுதலை வேணுமா? பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பிதாவாகிய தேவனிடத்தில் கிட்டிச் சேர வேணுமா? இயேசு காட்டிய வழியில் நடவுங்கள். அந்த வழி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதை ஆராய்ந்து படியுங்கள். பரிசுத்த ஆவியான தேவனே உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள். நிச்சயமாக கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொன்னவர். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் செய்வதன் மூலம் தன்னை யார் என்பதை எங்களுக்கு, உங்களுக்கு, எல்லோருக்கும் இப்பொழுதும் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் அவரிடத்தில் கிட்டிச் சேருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு மன்னவன் இயேசு காட்டிய வழியிலே நித்தமும் நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அற்புத அதிசய அடையாளங்களூடாக உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினீர். அதே போல நாங்களும் இப்பொழுது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அற்புத அதிசய அடையாளங்கள் செய்யும் வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனின் ஒத்தாசையிலும் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளெஸ் யூ. கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது, பாருங்கள், பகிருங்கள். ஃபேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படுகின்றன, பாருங்கள், பகிருங்கள். கர்த்தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்துவாராக. மே காட் பிளெஸ் யூ.